Hi friends, welcome back to my channel Retriever Glitz. இன்னைக்கு நாம Green Iguana பத்திய full detail தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். Green Iguana இது வெப்பமண்டலத்தில் வாழும் முதுகெலும்புள்ள ஊர்வன வகையை சேர்ந்த பல்லி. இது மெக்சிகோ, சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா அண்ட் கரேபியன் பகுதிகளை பூர்வீகமாக கொண்டது. இதோட காமன் நேம் இக்வானா, சயின்டிஃபிக் நேம் இக்வானா இக்வானா. இது ரொம்ப பாப்புலரான பெட் லிசர்ட். அடல்ட்டான பெரிய இக்வானா 5 feet இருந்து 7 feet வரை நீளம் இருக்கும், அதாவது 1.5 to 2 meters வரை இருக்கும். இந்த நீளம் இதோட நோஸில் இருந்து டெய்ல் வரை கணக்கிடப்படுது. இதோட வெயிட்டு 4 kilo to 10 kilo வரை இருக்கும். இது ஒரு வெஜிடேரியன். இது இலை, பூ, கீரை, கேரட், பழம் எல்லாம் சாப்பிடும். செம்பருத்தி பூ ரொம்ப விரும்பி சாப்பிடும். பேபி இக்வானா இளம் தளிர்களை சாப்பிடும். க்ரீன் இக்வானா ஒரு ஷை டைப். இது யூஸ்வலாக ஹியூமனை அவாய்ட் பண்ணும். இதோட ஸ்கின் செதில் போல இருக்கும் அண்ட் இதோட ஒவ்வொரு சைடும் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். இவைகளுக்கு கேட்கும் திறன் உண்டு. இவைகளோட பார்வை திறன் அதிகம் அண்ட் இவைகள் தங்களோட ஓனரை சைட் அண்ட் சவுண்டை வச்சு ரெகக்னைஸ் பண்ணும். இவைகளுக்கு 3 கண்கள் உண்டு. 3வது கண் மறைமுகமானது. இது இவைகளோட தலைக்கு மேலே இருக்கும். இது ஸ்பேரியட்டல் ஐன்னு சொல்லுவாங்க. இந்த கண்களால் ஷேப் அண்ட் கலரை ரெகக்னைஸ் பண்ண முடியாது, ஆனால் லைட் அண்ட் மூமெண்ட்ஸை உணர முடியும். இதுக்கு 2 sets of eyelids உண்டு. இது சூரிய ஒளியிலிருந்து கண்களை பாதுகாக்க உதவுது அண்ட் இது ரொம்ப பவர்ஃபுல்லான தாடைகளை கொண்டிருக்கு. நீங்கள் இதை பயமுறுத்துனா அது உங்களை கண்டிப்பாக கடிச்சிடும். இதோட வாயிலையும் கழிவிலையும் ஒரு வகையான பாக்டீரியா காணப்படுது. இது சிவியரான தொற்று நோயை ஏற்படுத்தும். இக்வானாக்கள் விஷம் உள்ளவை, ஆனால் விஷப்பல்லிகளில் இது மிக குறைவான ஆபத்துடையது. இதோட அப்பர் அண்ட் லோவர் ஜாவில் வெனம் கிளான்ஸ் இருக்கும். மனிதர்களை கடிக்கும்போது விஷம் பரவுது, ஆனால் இது வீக்காக இருப்பதால் மனுஷங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தாது. இது கடித்த உடனே முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிடுங்க. காயப்பட்ட இடத்த தொடங்க, அப்புறம் சூடான சோப்பு நீரால் கழுவுங்க, அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போயிருங்க. இக்வானாக்களுக்கு காற்றோட்டமுள்ள கிளாஸ் கேஜ் சிறந்தவை. இவைகள் உண்பதற்கும் குடிப்பதற்கும் கழிவுகளை வெளியேற்றவும் போதுமான இடவசதி இருக்கணும். அடல்ட்டான இக்வானாவோட கேஜ் கண்டிப்பாக 12 feet லாங்கும் 8 feet ஹைட்டும் இருக்கணும். இவைகளுக்கு சூரிய ஒளி ரொம்ப முக்கியம். இவை சூரிய ஒளியிலிருந்து வரும் விட்டமின் D3 எடுத்து அதை கால்சியமாக மாற்றி தன்னோட உணவுப் பொருளாக எடுத்துக்கொள்ளுது. சூரிய ஒளி கிடைக்காத பட்சத்தில் இதோட கேஜில் ஹீட்டை கொடுக்கக்கூடிய UVB லைட் கண்டிப்பாக இருக்கணும். குளிர்காய 70 to 75 degrees ஃபாரன்ஹீட் இருக்கணும். நைட்டில் டெம்பரேச்சர் 75 to 80 degrees ஃபாரன்ஹீட் இருக்கும்படியாக பார்த்துக்கணும். யூவிபி லைட்டை கேஜோட ஒரு எண்டில் இக்வானா எடுக்காதவாறு பாதுகாப்பாக வைக்கணும். டெம்பரேச்சர் 50 degrees இருக்கும்போது இது மந்தமாக இருக்கும். டெம்பரேச்சர் 40 degrees அல்லது அதுக்கு கீழே போகும்போது ரத்தம் வேகமாக நகராது. இதனால் மரத்தில் ஏறும்போது ஒரு உறுதி இல்லாமல் அடிக்கடி கீழே விழுந்துடும். ஃபீமேல் 4 to 5 years செக்ஷுவலாக மெச்சுவர் ஆயிடும். மேட்டிங்கான 45 நாளுக்கு பிறகு எக்க லே பண்ணும். இவை 20 to 71 eggs வரை லே பண்ணும். ஆவரேஜாக 40 வரை இருக்கும் அண்ட் 1.5 inches லாங் இருக்கும். டெம்பரேச்சர் 85 to 91 degrees ஃபாரன்ஹீட்டாக இருந்தால் பேபிக்கு வேணால் 90 to 120 நாளில் வெளியில் வரும். இங்கே பெட்ரோலில் வச்சுருந்தா 90 நாளுக்கு முன்னாடியே வெளியில் வந்துடும். இந்தியாவில் இதை வளர்க்க முடியும், தமிழ்நாட்டில் தாராளமாக வளர்க்கலாம். இதை வளர்க்குறது லீகல் தான். லைசன்ஸ் வச்சுருக்க பெட் ஷாப்பில் போய் வாங்கினா அவங்க லைசன்ஸ் எடுக்க உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. டெக்சஸ், ஹவாய், ஃப்ளோரிடா போன்ற நாடுகள் இந்த உயிரினம் நாட்டுக்கு அச்சுறுத்தல்னு இதை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட சைஸ் அண்ட் கலரை பொறுத்து 20,000 to 50,000 வரை இந்தியாவில் சேல் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு பெட்டோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.